தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிராமங்களில் உள்ள மக்களை வலுப்படுத்த வேண்டும் என்று அதற்கு தேவையான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் கிராமிய ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். மட்டக்களப்பு, மண்முனை, தென்மேற்கு, பட்டுப்பிள்ளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் காணப்படும் ராழ்பணிகளை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான அறிவுறுத்தும் கூட்டம் இன்று காலை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் பட்டுப்பிள்ளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. தெரிவு செய்யப்பட்ட 40 பயனாளிகளுக்கு இடையிலாக ஒரு சங்கத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும், இங்கு வழங்கப்படுகின்ற நிலத்தினை பயன்படுத்தி ராள் உற்பத்திகளை செய்வதற்கு உரிய தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவது தொடர்பாகவும், வழங்கப்படுகின்ற நிலங்களை பெற்றுக்கொண்டு ராள் உற்பத்தியினை செய்யாமல் இருக்கக்கூடாது எனவும், உரிய முறையில் ராள் உற்பத்தியினை மேற்கொண்டு பலன்களை அடைய வேண்டும் எனவும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் ராள் பணிகளை அமைப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை கிழக்கு மாகாண சபையின் நிதியுதவியில் மேற்கொள்வதற்கும் இதன்போது பணிப்புரைகள் வழங்கப்பட்டன. எதிர்பார்க்கப்படுகின்ற வாரம் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு காணிகளை வழங்கும் விதமாக அந்த காணிகளை பகிர்ந்து அளிப்பதற்கும் நில அளவை திணைக்களத்தினால் அளவீடுகள் செய்து உரிய முறையில் பகிர்ந்தளிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் சி சுதாகர், கிழக்கு மாகாண மீன்பிடி திணைக்கள பணிப்பாளர் எஸ் சுதாகர், உதவி காணி ஆணையாளர் ஜனாப் முசமில், உதவி பிரதேச செயலாளர் மேனகா, நெக்டா நிறுவனத்தின் பிரதிநிதிகள், தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், ராள் பணியினை பகிர்ந்தளிப்பது தொடர்பான விடயங்கள் ஆரம்பித்து 7 வருடங்கள் கடந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் இந்த விடயம் தொடர்பாக என்னிடம் கலந்துரையாடினார். இந்த ராள் பணியினை சீரான முறையில் பணியாளர்களுக்கு பகிர்ந்தளித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று, இந்த விடயம் தொடர்பாக கடந்த 3 மாதங்களாக ஆளுநர் செயலகம் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது இந்த இடங்கள் தொடர்பாக பயனாளிகளுக்கு கையளிப்பது தொடர்பான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிராமங்களில் உள்ள மக்களை வலுப்படுத்த வேண்டும் என்று அதற்கு தேவையான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் இந்த வேலைத்திட்டம் இன்று ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளது. அடிப்படையில நானும் மாவட்ட ராஜாங்க அமைச்சர் அவர்கள் தெரியும், இதுல பல பிரச்சனைகள் சவால்கள் இருந்தது. ஆனா இதெல்லாத்தையுமே சீர்படுத்தி வருவதற்கு நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு என்னுடைய ஆபத்துக்கு தலைவர்கள் அடிப்படையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். முதல் கட்டம் இந்த பிரதேசத்தில் இருக்கிற 40 பேருக்கு இது வழங்கப்படுகிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்துதான் இந்த பகுதியில் உள்ளவர்களோடு பேசி இந்த இடம் வந்து கூடுதலான முயற்சி பண்ணி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இந்த 40 பேருக்கும் முதற்கட்டமாக இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகிறது. அவை கௌரவ ஆளுநர் சொன்னது போலதான் 40 பேரும் உடனடியாக உங்களுடைய வேலை திட்டங்களை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு அமைய நீங்கள் அவற்றை ஆரம்பிக்கலாம். காலதாமதத்தை எடுக்காமல் தன்னாலமாக நாம் இதை செய்வோம் சொல்லிக் கொண்டு, ஆனால் இதை ஒழுங்குமுறையை கொண்டுவோம். வட்டவான் கையெழுத்து போகணும், அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கௌரவ ஆளுநருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வட்டவான் இன்றைக்கு எப்படி போயிருக்கு அதுக்கு எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த மாவட்டத்துல ஒரு பெரிய ஒரு இதாக மாறி எங்களை மாவட்டத்தை அழிக்கிற நிலைமைக்கு, அந்த மாவட்டம் அந்த பகுதியை அழிக்கிற நிலைமைக்கு மாறி இருந்தாங்க. இதெல்லாம் அப்ப அந்த கொடுக்கப்பட்ட பயனாளிகள் அவருடைய சில செயற்பாடுகள் ஒரு வகையில் காரணம். நெக்டான சில செயற்பாடு இந்த மாவட்டத்துக்கு எங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் தாக்கங்கள் நேரடியாக அந்த பகுதியினுடைய அவருக்கு தலைவரா திரு கல்யாணம் அப்படி இருந்தாலும் அவர் அங்கே பல சவால்களாக எதிர்கொண்டார்.
வட்டமா நாள் பண்ற மீது நெட்டா அரசுக்கு தலை விடு. இதெல்லாம் கலத்துல உண்டு எங்களுக்கு அளவு பெரிய பாடம். அப்படியே எங்களை ஒப்படைக்க நாற்படைக்கு வந்துடக்கூடாது. பிரதேசத்துக்குரியவர்கள் அதுல மிகவும் காணப்பாடு பாடினா பிரதேசம் நேசிக்கிறவர்கள் மற்றது இந்த பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரதேசத்து குறிப்பா எங்களுடைய மகிழ் தீவு முனைக்காடு அந்த அந்த துணைந்த அந்த நாட்பனை பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு அந்த குறிப்பா உவர்நீர் அணை குடிநீர் இப்படியான கோரிக்கைகளை அந்த மக்களுக்கு முன்வைத்திருந்தாங்க. உண்மையா அது கட்டாயம் செய்து கொடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். ஏண்டா அது அந்த மக்களுடைய ஒரு பெரிய இதுவா அதை நாங்கள் முக்கியமாக செய்து கொடுக்கணும். அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. விரைவில் அதை செய்திருக்கோம். என்றால் விவசாயம் சேர்ந்து இருக்கிறோம். இது நீர்வளாண்மை. ஆனால் நீர்வளாண்மையோட எங்களை நிச்சயம் சேர்ந்து இருக்கிறோம். அதை சரியாக கையாளுவோம். அதோடு திரும்பவும் சொல்கிறேன், இந்த 40 பேரும் நான் இதை செய்த உச்ச பயனடைய வேணும். எனக்கு தெரியும் சொல்றேன்டா, இந்த இதுல செலக்ட் பண்ணப்பட்ட 40 பேரும் உண்மையிலே மிகவும் முயற்சியாகும். பிரதேசத்துல முயற்சியாண்மை உள்ளவர்கள் இன்னும் இல்லை 20 பேர் தட்டுப்பட்டான். இந்தியாவில புள்ளிகள் அடிப்படையில இந்த பிரதேசத்தை இந்த ஒரு 20 பேர் தட்டுப்பட்ட நிலைமையும் இருக்கு. அவர்கள் உண்மையா உள்வாங்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் கட்டுப்பட்டாங்க. அதே நேரம் இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்தை சிந்திக்கலாம். நீங்கள் அந்த மீடியம் லார்ஜ் பெரிஞ்சிக்கலாம். நான் இப்போ முதல் இந்த ஸ்மால் இதை ஆரம்பிப்போம். உங்களுடைய ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பேசலாம். இதை நாம் கண்ணாடா பேசிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு கொண்டுடக்கூடாது. இந்த அளவு கொண்டு விட்டுருக்கலாம். இதிலே நாம வெற்றி காணணுன்றதான் என்னுடைய நோக்கம். மின்சாரம் வீதிகள் நன்னி அதாவது ஆளுநரும் நீங்களும் நிச்சயமாக இந்த உங்களோட உரையில நிச்சயமாக எங்களுக்கு முன்னு நின்று எங்களை வழி நடத்துறதாக உத்தரவாதப்படுத்திருக்கீங்க. எங்களுக்கு ரெண்டு விஷயத்தில நீங்க சார் செய்தரணும். முதலாவது பிரதான வீதி ஒன்று உள்ளுக்குள்ளால் போகிறதுக்குரிய ஏற்பாடும் மின்சாரத்தை பெறுறதுக்கு அதாவது எங்களை இலங்கை மின்சார சபையினுடைய மின்சாரத்தை பெறுவோம் பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுக்கு மாநில சபையில் நான் காசு கொடுத்துருக்கேன் சார். உண்மையாக நீங்கள் ஆரம்பம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த பிரதேசத்தில் இந்த குடியானூர் நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது எங்களுக்கு உண்மையாக இந்த பிரதேச ரீதியாக நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் சொல்லணும். ஆகவே மினிஸ்டர் கிட்ட என்ன சொன்னார்னா அதனால 40 பேருக்குமே கொடுத்தாங்க. 40 பேரும் போராளி இந்த இடத்துல ஆக்கி ஆகணும்னு சொல்லி என்கிட்ட வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் லாஸ்ட் ஒரு 10 நாளாக வந்து இந்த மீதி 13 பேர் எப்படி உள்ள 17 பேரை எப்படி உள்ள இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தேவையில்லாத நேரில் செய்யறது தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தை தீனியில் இருக்கக்குள்ள சாருடைய நான் அதை ஓப்பன் பண்ணி செஞ்சேன். அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட முடியும் என்றால் அந்த உவர்நீர் குளத்தில் தேக்கப்படுறதால கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கான குடிநீர் வசதி ஏற்றப்படுகிறது. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 45-50 வீதமான ஆங்களுக்கு தான் குடிநீர் வழங்கப்பட்டிருக்கு எங்கள் கிராமத்தில். ஆகவே முக்கால்வாசி இல்லாமல் அந்த கிராமத்தை பிரயோகப்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் வசதியை விரைவில் ஏற்பாடு செய்து கொடுத்தா நல்லா இருக்கும். அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு சார். இந்த காணியங்களுக்கு பிறகுதான் இப்போ இந்த 7ஆம் தேதி ஒரு மீட்டிங் இங்கே நடந்தது. அப்போ எங்கள் மீடியத்துக்குரிய காணி வந்து இங்கே அந்த அடுத்த சைட்டை சொல்லி சொல்லப்பட்டது. இப்போ நாங்கள் கேட்டிருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்மோலோட சேர்ந்து அலங்கால பக்கம் தரப்படி தான் கேட்போம். இல்லைன்னா மீடியமும் லார்ஜ் அப்படி தான். லார்ஜ் வந்து 25 ஏக்கரோ 100 ஏக்கரோ சொல்கிறாங்க. அதுக்கு காசு கணக்கு பேங்க்ல இருந்து செய்ய முடியும்னு சொன்னால் மட்டும்தான் அது. இது வந்து லோக்கல் உங்களுக்கு லோக்கல் டெவலப்மெண்ட் பண்ணணும். அது பிரசிடண்டோட மிஷன். கிராமங்களில் வந்து அடிப்படை வந்து தேவைகள்லான இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் இந்த மீன் வளங்கள் மற்ற தேவையான வரங்கள் எல்லாத்தையும் வளர்ச்சி அடைக்க வேண்டும் அப்படின்னு போது கிராமத்தில் இருக்கிற அந்த கிராமவாசிகள் அவங்கள தான் முன்னுரிமை கொடுக்கணும் இருக்கிறாங்க. ஸோ ஜனாதிபதி அவர்களோட ஆலோசனைக்கு அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் நீங்களும் லார்ஜ் ஸ்கேலும் தனியாக வரீங்க. அது நான் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பார்த்து நீங்கள் 60 மில்லியன் கேஷ் பேங்க்கில் இருக்குன்னு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா 10 ஏக்கர் கொடுத்தேன். நீங்கள் 100 மில்லியன் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 ஏக்கர் கொடுத்தோம்.